ஹாய், வெல்கம் டு குக் வித் சார். வாழ்க வளமுடன். இன்னைக்கு வந்து நான் கருப்பு உளுந்தில் வந்து இட்லி பிடி செஞ்சு கொடுக்கலான்னு பார்க்குறேன், செஞ்சு காட்டலான்னு. இந்த கருப்பு உளுந்து நல்லா தோலோடையே நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. கருப்பு உளுந்து இது ஒரு கப் எடுத்திருக்கேன் நான். இது ஒரு கப் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம கடலைப்பருப்பு வந்து ஒரு கால் கப்பு எடுத்துக்கிடுவோம். இவ்வளோதான் போடுவேன் நான். ரொம்ப போட வேண்டாம் கடலைப்பருப்பு. இது இப்படி போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப. அதுக்கப்புறம் வந்து இது என்னது, பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு அஞ்சாறு பூண்டு வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிறேன். அதே மாதிரி கருவேப்பிலை, ஒரு கொத்து கருவேப்பிலைன்னு கையில் வச்சு கணக்கு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆறு ஏழு காஞ்ச மிளகா வச்சுருக்கேன். ஒரு ஆறு ஏழு காஞ்ச மிளகா, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ கூட்டியோ குறைச்சோ நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ பெருங்காயம் எடுத்திருக்கேன். பெருங்காயம் கொஞ்சம் தட்டணும், இல்லைன்னா கட்டி பெருங்காயம் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் தேவையானது. இவ்வளோதாங்க. நம்ம எப்படி வறுத்து செய்யலாங்கிறத பார்ப்போம் வாங்க. வாணலியை அடுப்பில் வச்சுக்கோங்க. இரும்பு வாணலியாக இருந்தால் இன்னும் ரொம்ப பெஸ்ட்டு தான். நான் வந்து இன்றைக்கி இரும்பு வாணலி எடுக்கலை, குட்டியாக இருக்கேன்ட்டு, அதனால் இந்த வாணலி எடுத்திருக்கேன். இதில் வந்து நல்லா நம்ம கழுவி தொடச்சிட்டு கருப்பு உளுந்தை வந்து நம்ம போட்டுக்கிடுவோம். இந்த கருப்பு உளுந்தில் வந்து அவ்வளவு சத்துக்கள் இருக்குதுங்க, அதனால் கருப்பு அந்த தோல் உளுந்தோடு சேர்த்தே எடுத்துக்கோங்க. வெள்ளை உளுந்தோட இந்த மாதிரி கருப்பு உளுந்தில் நீங்கள் இட்லி பொடி செஞ்சு பாருங்கள், சும்மா அருமையாக இருக்குங்க டேஸ்ட்டு. அதேமாதிரி வாசனை பார்த்தீங்களா, இப்போ நான் வறுத்துக்கிட்டு இருக்கும் போதே வாசனை அப்படியே கம 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 கமன்று வருதுங்க நல்லா. பார்த்தீங்களா, கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் செவக்க வறுக்கணும். இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்குவோம், இன்னும் கொஞ்சம் நேரம் வறுப்போம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் நேரம் நல்லா செவந்து வந்துருச்சு பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜ் போதுங்க, ரொம்ப கருக விட்டக்கூடாது. அடுத்தது கடலைப்பருப்பை போட்டுக்கிடுவோம். இப்போ பாருங்கள், இதுவும் வந்து செவந்துருச்சு பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜ் போதும், ரொம்ப கருக விட்டக்கூடாது. அடுத்தது காஞ்ச மிளகாய் போட்டுக்கிடுவோம். இப்போ பார்த்தீங்களா, இதுவும் வந்து ஓரளவுக்கு நல்லாவே வறுபட்டுருச்சு. அடுத்தது வந்து நல்லா கழுவி காய வச்ச கருவேப்பிலையை போட்டுக்கோங்க. இந்த கருவேப்பிலையும் பார்த்தீங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு வறுத்துடணும். கருவேப்பிலையிலையும் அவ்வளோ சத்து இருக்குது நம்மளுக்கு. தலைமுடியை வந்து கருப்பாகவே வச்சுருக்கோம், வெள்ளை முடியாக வர உடவது. நம்ம அடிக்கடி கருவேப்பிலையை நம்ம சமையலில் சேர்த்துக்கிட்டே இருக்கணும். டெய்லி ஒரு கொத்து கருவேப்பிலையை எடுத்து அப்படியே மென்று வாயில் சாப்பிடுங்க. நம்ம உடம்பில் உள்ள கெட்ட டாக்ஸின்ஸ் இது எல்லாமே வெளியேறிடும். ரொம்ப நார்ச்சத்து உள்ளது வேறு. இப்போ வந்து பெருங்காயத்தை இதுலேயே நான் தட்டிடுறேன். ஏன்னா இறக்குற நேரத்தில் நம்ம அந்த பெருங்காயத்தை கொஞ்சம் போட்டுடணும். பெருங்காயம் வந்து என்கிட்ட கட்டி பெருங்காயம் இல்லை. கட்டி பெருங்காயம் போட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வாசனை செம்மையாக இருக்கும். இப்போ இதை வந்து அடுத்தது இதில் போட்டுருவோம். அடுத்தது வந்து இந்த உப்பு, கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிடுவோம். உப்பு வந்து நான் உப்பையும் நான் வறுத்துருவேன். அதுவும் வறுத்துட்டால் உங்களுக்கு வந்து வண்டு வைக்காது, அதுக்காகத்தான் உப்பை லைட்டாக வறுத்துக்கணும். அவ்வளோதான் போதும். அடுத்தது ஒரு டிராப் மட்டும், ரெண்டு டிராப் ஆயில் விட்டுக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு இந்த பூண்டை போட்டு நம்ம வந்து நல்லா செவக்க வறுத்து எடுத்துருவோம். இப்போ வந்து பூண்டும் பார்த்தீங்களா நல்லா செவந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இதையும் எடுத்து போட்டுக்கணும். அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இதை வந்து நல்லா ஆற விட்டுட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வரேன் நான். ஓகேங்க, இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து மிக்சியில் ஜாரில் போட்டுட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம்.
ஓகே. அவ்வளோதாங்க, நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி இதிலேயே அரைச்சிக்கோங்க, கொஞ்சம் குற குறன்னு அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சா நம்ம இட்லி பொடி நல்லாவே இருக்காது. இப்போ நான் வந்து இந்த இதில் வந்து நான் கொட்டி காட்டுறேன். நீங்கள் வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சுக்கோங்க. இப்போ வந்து கருப்பு உளுந்து இட்லி பொடி வந்து தயாராகிருச்சிங்க. இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு அவ்வளவு சத்து. தேங்க்யூ ஃபார் ஷேரிங், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.